ஈரோட்டில் திமுக தோழமை கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோடு அருகே உள்ள பிளாட்டினம் ஹாலில் நடைபெற்றது. ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சு முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, KR பெரிய கருப்பன், செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, மனோ தங்கராஜ், ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக மக்களுக்கு நேருவிடமிருந்து இந்தி திணிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை வாங்கி தந்தார், நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அதேபோல் என்னுடைய மகன் திருமகன் ஈவேரா பதவியில் இருந்தது 1.5 ஆண்டு காலம் என்று சொன்னாலும், இந்த 1.5 ஆண்டு காலத்தில் நல்ல பல சாதனைகளை, குறிப்பாக நல்ல பல திட்டங்களை இந்த ஈரோட்டில் செய்திருக்கின்றார் என்று மற்றவர்கள் சொல்லும் போது எல்லால் அதை எப்படி, ஏனென்றால் நான் தெரிந்தவரை என்னிடம் கொஞ்சம் நெருக்கம் அதிகம் அவன் இருந்ததில்லை.